இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப்டு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும், அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், எனக்கான வீடியோக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசோ ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ M1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கான ஓடி அப்டேட் வந்திருக்குது. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேனுவலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு இருக்கிற நான் புது ஃபியூச்சர் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 10 டேஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதப்பறம் யூஸ் பண்ணுறேன். இது மே மந்த்தே நான் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் வந்து வீடியோ பண்ணுறது போதுமான டைமிங் கிடைக்கிறதுனால இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேளை நான் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். போன தடவை நான் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நிறைய பேத்துக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தடவை வந்து முடிஞ்சளவுக்கு நான் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபைல்ஸுக்கு போயிருங்க. ஃபைல்ஸுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிப்பில் இருக்கும். ஓகேவா, ஜிப்பில் இருக்கிறத இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃபைலை ஸ்ட்ரெயிட்டாக மூவ் கொடுக்கணும். மூவ் டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்தாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா மூவிங் ஒன் ஐட்டம். ஓகேவா, மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ மூவ் ஆயிட்டு ஓகே. ஓகே கைஸ், ஒன் செகண்ட். இப்போ ஃபைல் மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, அது மூவ் ஆகிறவரில் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்பராக முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல தான் நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேவா, இப்போ மூவ் ஆகிடுச்சு. ஓகே, மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைலை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். சி, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, பவர் பட்டனை வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பவர் ஆஃப் அப்படின்னு கேட்கும். ரீஸ்டார்ட், நம்ம ரீஸ்டார்ட் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ரீஸ்டார்ட் கொடுக்குறோம். ரீஸ்டார்டிங் ஆகுது. ஓகே, ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் சிஸ்டம் அப்டேட் ஃபைல் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃபைல் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நிறைய பேர் எரர் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, வரது வாய்ப்பு இல்லை. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இப்படி தான் வரும். ஓகேவா, இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து இந்த ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டெக் வைல் டூ நாட் 20% சார்ஜிங் டிவைஸ் ரெக்கமெண்ட் டு வாண்ட் டு ப்ராசஸ்ட். ஓகே, டன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து இதாகிறது அப்டேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும்.
இதுக்கு மேலே சிம்பிள் தான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது அப்டேட் ஆகிட்டு முடிஞ்சு அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு சில டவுட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. போன முன்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், அதாவது இந்த மாதிரி நம்ம மேனுவல் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற ஓடி அப்டேட் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது வந்து எப்பவும் போல தான் கிடைச்சிட்டே தான் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. இதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது, ஓகேவா? இது வந்து ஓடி அப்டேட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்காக தான் இந்த அப்டேட்டு இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து ஓடி அப்டேட் கிடைக்காமலாம் போகவே போகாது நண்பர்களே, ஓகேவா? இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆனதுக்கப்புறம் மொபைல் இப்போ வந்து ஆஃப் ஆகிடுது. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து புதுசாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே கேஸ், லாஸ்ட்டாக வந்து கொடுத்த அப்டேட்டில் வந்து நைட் லைட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் லைட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. They don't come on often, but please, you know I can't stand it. When you don't talk to me, when you don't talk to me.